வணக்கம், வாழ்க வளமுடன். பல்வலி வழியிலே ரொம்ப மோசமான வழின்னு சொல்லலாம், ஆளை அப்படியே ஒரு வழி பண்ணிடும். இந்த பல்வலி அதில் கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் இந்த வழி எப்படி இருக்கும். அண்டு இந்த பல்வலியை பற்றி சில கேள்விகளும் அதற்கான பதில்களும். முதல்ல பல்வலி, இதுக்கு கிராம்பை வைத்தால் போதுமா பல்வலி வந்த இடத்துல? என்ன திடீரென்று பல்வலித்தால் கிராம்புகள் கைகண்ட மருந்து. இரண்டு கிராம்புகளை வலியுள்ள பல்லின் மேல் வைத்து சிறிது நேரம் கடித்தபடி இருந்தால் வலி நின்று போகும் அல்லது வலி குறையும். கிராம்பை விட பல்வலிக்கு நல்ல மருந்து கிடையாது, ஆனால் அது நிரந்தர தீர்வாகாது. வலிக்கான காரணம் என்னென்று கண்டறிந்து அதற்கான சிகிச்சை செய்தாக வேண்டும். உப்பு நீரை கொப்பளித்தால் வலி நின்று விடுவது உண்மையா? என்ன அடுத்த கேள்விக்கு உண்மைதான். ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் ஒரு டீஸ்பூன் கல் உப்பை போட்டு கரைத்து கொப்பளித்து வந்தால் வலி நின்று போகும். உப்பு நீரினால் பல் ஈறுகளில் உள்ள கிருமிகள் அழிந்து போகும். இதை தினமும் செய்து வந்தாலே பல்வலி வராது. பல்வலிக்கு மட்டத்தில் ஐஸ் கட்டிகளை வைக்கலாமா? ஏதாவது அடிப்பட்டதால் பல்வலி உண்டாகும் போது ஐஸ் கட்டி வைத்தால் வலி நிற்கும், வீக்கமும் குறையும். ஆனால் பல்வலி பல்லிற்குள் பிரச்சனை இருந்து பல்வலி வந்தால் இந்த ஐஸ் கட்டி யூஸ்லெஸ் ஆகிவிடும். ஆயில் புல்லிங் பல்வலிக்கு நல்லதா? ஆயில் புல்லிங் என்பது காலையில் எழுந்ததும் நல்லெண்ணெயை வாயில் விட்டு 10 முதல் 15 நிமிடங்கள் கொப்பளித்து துப்புவதாகும். இது வெள்ளை நிறத்தில் கொப்பளித்து வெளிவரும். அது வாய்க்குள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தீர்க்க உதவும். ஆயில் புல்லிங்கால் பல்வலியோ பல் சொத்தையோ நீங்கியதாக பெருசாக எதுவும் ரெக்கார்டிங் இல்லை என்று சொல்கிறாங்க. சிலர் கற்பூரத்தை பல்வலி உள்ள இடத்தில் வைக்கலாமா, அதனால் கெடுதல் இல்லையா என்று கேட்குறாங்க. கெடுதல் தான், கற்பூரம் என்பது கெமிக்கல். அதை அடிக்கடி பல்வலின்னு சொல்லிட்டு வைக்கும்போது கன்னத்தில் இந்த பல் பக்கம் இருக்கிற அந்த ஸ்கின்னை அரித்து போகும். அதற்கனால் வலி நின்றாலும், அதாவது டெம்பரரியாக வலி நின்றாலும் அது பின்னாடி பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும் என்று சொல்கிறாங்க. பல் சொத்தை விழுந்தால் அந்த பல்லை பிடுங்கி விட்டால் பிரச்சனை தீர்ந்து விடும் தானே? நிறைய பேர் அப்படித்தான் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். பல் சொத்தை ஏன் விழுந்தது என்பதை பற்றி யாரும் யோசிப்பதில்லை. பல் சொத்தைக்கு ஆன காரணத்தை அறிந்தால்தான் மற்ற பல்லிலும் சொத்தை விழாமல் தடுக்க முடியும். கூடிய மட்டிலும் பல்லை பிடுங்காமல் பிரச்சனையை தீர்க்க பார்க்க வேண்டும். இந்த ரூட் கானல் ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டால் பல் சொத்தை குணமாகிவிடுமா? இந்த ரூட் கானல் ட்ரீட்மெண்ட் என்பது சொத்தை விழுந்த பல்லில் வேர்பகுதி வரை சென்று சொத்தையை நீக்குவதாகும். அதை சரியாக நீக்கிவிட்டு சிமெண்ட் வைத்து அடைத்தோ கேப் போட்டு சரி செய்தோ செய்வது தான் இது முறைன்னு சொல்கிறாங்க. இது ஒரு 20 வருடத்துக்கு அந்த பல்ல எந்த பிரச்சனையும் உண்டாக்காது என்று சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிந்தவரை ரூட் கானல் ட்ரீட்மெண்ட்ங்கிறது இன்னும் முழுமையாக யாரும் சரியாக செஞ்சு சரியானதாக நான் பார்க்கல. ஒரு பல்லை பிடுங்கி விட்டால் உடனே அந்த இடத்தில் செயற்கை பல் வைக்க சொல்கிறார்கள், அவசியமா? ஆமாம், அவசியம்தான். ஏன்னா கீழ்ப்பண்ணை பிடுங்கி விட்டால் அதற்கு நேர் மேலே உள்ள பல் கீழே இறங்கும் நிலை ஏற்படும். அதோடு பக்கத்தில் இருபுறமும் உள்ள பற்கள் அந்த பள்ளத்தில் சாய தொடங்கிவிடும். இது லாஜிக்கலாக சரியாக இருக்கும். ஆனால் நான் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் சொல்லலாம். என்னோடய 18 வயசில் கடவாப்பலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளை பிடுங்கி எடுத்துட்டேன். இனி வரைக்கும் அந்த இடத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பள்ளும் சாயலை, மேலே இருக்கிற பள்ளும் கீழே இறங்கலை. இது ப்ராக்டிக்கல். பள்ளியில் ஏன் சொத்தை விழுகிறது? இது பரம்பரை வியாதியா? தாய் தந்தை யாராவது ஒருவருக்கு இருந்தால் கூட அவர்களின் குழந்தைகளுக்கு பல் சொத்தை விழ வாய்ப்புகள் அதிகம். ஆனால் எல்லாவற்றையும் விட பற்களில் படியையும் உணவு தூள்களை ஒரே இடத்தில் தங்கி அதை நாம் சரிவர சுத்தம் செய்யாமல் விட்டுவிட்டால் கண்டிப்பாக பல்லில் சொத்தை விழும். ஒரு நாளைக்கு எத்தனை முறை பல் தேய்க்க வேண்டும்? பல் தேய்க்கும் முறை பற்றி நமக்கு யாரும் சரிவர சொல்லித் தருவதில்லை. விளம்பரங்களை பார்த்து ஒரு ப்ரஷ் நிறைய பேஸ்ட்டை அப்பிக்கிட்டு பல் விளக்கிறது தான் நம்ம செய்கிற ஒரு பெரிய தப்பு. ஒரு சின்ன பட்டாணி அளவு டூத் பேஸ்ட் வச்சு பல் விளக்குனாலே போதும். பல் பாதுகாப்பு உடற்பயிற்சி ஏதாவது உண்டா? பல் பாதுகாப்புக்குன்னா உடற்பயிற்சி ஏதாவது உண்டானா? இல்லை, சிரசாசனம்ங்கிற யோகா செஞ்சால் நல்லா பல்லில் இருக்கிற பிரச்சனைகள் குணமாகும்னு சொல்லியிருந்தாங்க. குளிர்ந்த நீர் சூடான நீர் எது பல்வலிக்கு உகந்தது என்று கேட்டால் இது ரெண்டுமே கிடையாது. வெதுவெதுப்பான நீர், இதமான நீர் தான் ரொம்ப குளிர்ச்சியும் ரொம்ப சூடும் ரொம்ப இனிப்பும் பல்லை பாதிக்கும்னு சொல்கிறாங்க. டூத் ப்ரஷ், கைவிரல், வேப்பங்குச்சி இதில் எது தேய்த்தால் நல்லது என்று கேட்குறாங்க. ஆழம் விழுது, வேளமர குச்சி, வேப்பங்குச்சி, அத்தி, எருக்கு, இலந்தை, காட்டாமணக்கு ஆகியவற்றை கொண்டு இன்றைக்கும் பல் தேய்ப்பார்கள் கிராமங்களில். இவற்றை தேய்ப்பது பல்லுக்கு உறுதியை தரும். அதோடு அதில் உள்ள துவர்ப்பு, கசப்பு, காரம் உள்ளிட்ட இயற்கை சுவையானது பற்களை சுற்றியுள்ள கிருமிகளை அழித்து விடும் தன்மை கொண்டது.
இது நகர்ப்புறங்களில் கிடைப்பதில்லை, அதனால் ப்ரஷ்ஷை உபயோகிக்கிறோம். ஆனால் ப்ரஷ்ஷை பாதுகாப்பாக வைக்கணும், அது பல்லின் கீழும் மேலும் அசைத்து பல் விளக்கிறது தான் முறைங்கிறத நல்ல ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து கூட கற்றுக்குங்க. டூத் பேஸ்ட்டுக்கு பதிலாக பற்பொடிகளை பயன்படுத்தலாமா? கண்டிப்பாக பயன்படுத்தலாம். மற்ற பொருள்களை பயன்படுத்த தவிர்க்கணும். மற்ற பொருள்னால் கல் மண்ணெல்லாம் போட்டு பல் விளக்கிறதெல்லாம் அந்த காலத்தில் செய்வாங்க, இந்த காலத்தில் செய்கிறதில்ல. இருந்தாலும் அந்த மாதிரி எதுவும் செய்கிறதா இருந்தால் செய்யாதீங்க என்று சொல்லி தடுக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் ஓரல் ஹைஜீன் பற்றி நிறையா பதிவுகள் இருக்குது, பல் பற்றி நிறைய பதிவுகள் இருக்குது, அதையும் பாருங்கள். குறிப்பாக பல்லின் பாதுகாப்புக்கு நான் எப்போதும் எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறது, நான் தொடர்ந்து எனக்கு உபயோகப்படுத்தி கொள்வது கம்ஃபோர்ட் ஜெல்லுங்கிற ஒரு பேஸ்ட், ஹோமியோபதி கடைகளில் கிடைக்கும், தொடர்ந்து நான் அதை தான் பயன்படுத்துகிறேன். அதே போல் நித்யாங்கிற ஒரு நந்தியாங்கிற ஒரு டூத் பவுடர், இந்த டூத் பவுடரும் மிக அருமையாக உங்களோட பல்லை பாதுகாக்கும். உங்கள் பல் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தினரின் பல்லும் சேர்ந்தே பாதுகாக்கப்படும். அருமையான இரண்டு ஹோமியோபதி தயாரிப்புகள் உபயோகப்படுத்தி பல்லின் நலனை பாதுகாத்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.